உங்களுக்கு பிடிச்ச இந்த சாப்டிஸ் எல்லாம் எழுதி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சாப்டிஸில் சின்னதாக ஒரு பொம்மை செய்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த சாப்டிஸில் சாப்டிஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஷேப் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் சரியா. ஃபஸ்ட்டு ஃபேஸ் எப்படி இருக்கும், அப்படி ஃபேஸில் நம்ம தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா இதுவும் உடையாது. இப்போ உள்ள சாப்டிஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக தானே இருக்குது, அதனால் வந்து மேக்ஸிமம் உடையாது. கலர் சாப்டிஸ் யூஸ் பண்ணுங்கள், அழகாக இருக்கும். ஒயிட் சாப்டிஸ் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், அதில் வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ இதில் வந்து நீங்கள் கண் மூக்கு வாய் எப்படி இருக்கோ அது படி நீங்கள் கண்ணாடியில் போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொம்மையை வந்து நியூவாக ட்ரை பண்ணுறவங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க. சிம்பிளாக மூக்கு மட்டும் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பிளேடோ இல்லை ஷார்ப் பண்ணுற மாதிரி வேறு எந்த இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா சாப்டிஸ் உடஞ்சிரும். அதுவும் இல்லாமல் உங்கள் கையிலையும் ஏதாவது பட்டுடலாம், அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க கிட்ஸ். நீங்கள் வந்து வெறும் ஊக்கு மட்டும் சின்னதாக ஊக்கு வச்சுக்கோங்க, அதுவும் கையில் பிடிக்காமல் சாப்டிஸ் இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு மேனேஜாக பொறுமையாக செய்யணும் சரிங்களா. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக உடையாமல் கிடைக்கும், இல்லைன்னா அது உடஞ்சிடும். நமக்கு அந்த கைக்குள்ளே கேப்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த ஹிப் சைஸு கைக்குள்ளே கேப்பு இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தாதான் நம்ம பார்க்கும் போது ஒரு டால் மாதிரி தெரியும் ஓகேவா. அப்போ தலை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஷேப்பை உண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலோட்டமாக மேலே உள்ளதெல்லாம் சரி பண்ணணும் ஓகேவா. செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.